iQOO Neo 6 அப்படிங்கற ஸ்மார்ட்போன் இருக்கு. சோ இந்தியால இப்ப ரீசன்ட்டா இத லான்ச் பண்ணிருக்காங்க. 30000 ரூபாய் பட்ஜெட்ல இதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்மார்ட்போன் அப்படினு சொல்றாங்க. உண்மையிலேயே அப்படிதான் இருக்குதான்ற என்னோட அன்பாக்சிங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனை பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். In the video, we have IQ work on. So, this is review kadiyadu, just unboxing and first impression. Box IQ mention open smartphone smartphone weight case charger type C cable plus connector cable extra booklets SIM ejector tool physical overview power button volume top side IR blaster இடது பக்கமா எதுமே கிடையாது. கீழ் பகுதியில நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் இருக்கு, டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க, பிரைமரி மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. மொபைலுடைய கலர் பார்க்கிறதுக்கு இப்படி தான் இருக்கு. இந்த பர்టిక్యులர் கலர் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஷேட்ல வருது. நீங்க வெயில்ல படும்போது ஒரு மாதிரி green கலரும், நார்மலா இருக்கும்போது கொஞ்சம் டார்க் black இல்லடி வந்து டார்க் blue கலர் மாதிரி வந்து தெரியுது, which looks kind of interesting. கேமராவுடைய மாடியூலும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அண்ட் நியோ அப்படின்றது இங்க வந்து ஸ்ட்ராங்கா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ பில் குவாலிட்டி பொறுத்திருக்கும் கம்ப்ளீட்லி வந்து பிளாஸ்டிக் தான் இருக்கு. பின் பக்கமா சைடுல எல்லாம் மெட்டல் அப்படி நினைக்கிறேன். ஃப்ரண்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்ட் எக்ஸ்டென்ஷன் அப் அப்படினு சொல்லக்கூடிய ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா, இதோட weight அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 190 கிராம் இருக்கறது வந்து சொல்றாங்க. 8.54 mm கான thickness-உம் இருக்கு. சோ கையில பிடிக்கும்போது இன்னான் ஃபீல் ஒரு லுக் வந்து நல்லா இருக்கு. பட் thickness கொஞ்சம் பெருசா இருக்குறது நீங்க கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மொபைல்ல most powerful smartphone அப்படினு சொல்றதுக்கான காரணம் இதெல்லாம் Qualcomm Snapdragon 870 அப்படினு சொல்லக்கூடிய ஒரு processor வந்து கொடுத்திருக்காங்க. 7 nanometer technology-ல இந்த processor வந்து இருக்குங்க. சோ இந்த processor recent time-ல நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். One of the best processor அப்படினு சொல்லலாம். CPU throttling test-உம் வந்து நான் ரன் பண்ணி பார்த்தேன். அதுலயும் ஓரளவுக்கு நல்ல performance வந்து பண்ணிருக்கு. இந்த மொபைல் தான் officially BGMI Pro Series-க்கான ஒரு பார்ட்னர் அப்படினு சொல்லலாம். சோ இதுல உங்களுக்கு 90 fps-ல BGMI விளையாட முடியும் அப்படினு சொல்றாங்க. OTA அப்டேட் மூலமா அந்த அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா நீங்க 90 fps வந்து கேம் விளையாட முடியும் அப்படின்றது வந்து இப்போதைக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ கேமிங்க்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றத நானும் எதிர்பார்க்கிறேன். அடுத்து இந்த ஸ்மார்ட்போன்ல நமக்கு டிஸ்ப்ளே ரொம்பவே நல்ல டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 6.62 inch-க்கான full HD+ resolution-ல நமக்கு 120 Hz-க்கான E5 AMOLED display வந்து கொடுத்திருக்காங்க. கலர்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு நல்லா பஞ்சியா இருக்கு. 1300 nits-க்கான peak brightness levels-உம் வந்து கொடுத்திருக்காங்க. viewing angles-உம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. நீங்க அவுட்டோர்ல எடுத்துட்டு போகும்போதும் ஓரளவுக்கு மேனேஜபிளா இருக்கு. சோ டிஸ்ப்ளேவை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு கலர்ஸா இருக்கட்டும், பார்க்கிறதுக்கு பிரைட்னஸா இருக்கட்டும், இன்டோர் அவுட்டோர் ரெண்டுத்திலுமே நல்லா கொடுத்திருக்காங்க. 4700 mAh-க்கான பேட்டரி கொடுத்திருக்காங்க. 80 வாட்-க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அது பாக்ஸ்லயே வந்து அந்த சார்ஜரும் வந்து கொடுத்திருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். கேமராவை பொறுத்தவரைக்கும் பின்பக்கமா 3 கேமராஸ் கொடுத்திருக்காங்க. 64 மெகாபிக்சல் கேமரா தான் பிரைமரி கேமரா, GW1P அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர், OIS-க்கான சப்போர்ட் இருக்கு. இரண்டாவதாக 8 மெகாபிக்சல்-க்கான சென்சர். இது வந்து 116 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ் தான். பட் நீங்க 4 சென்டிமீட்டர் வரைக்கும் பக்கத்துல போகும்போது உங்களால மேக்ரோ ஷாட்டும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவதாக 2 மெகாபிக்சல்-க்கான மோனோ சென்சர் கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும்போது இமேஜ் குவாலிட்டி பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா கலர்லாம் அக்யூரேட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இன்னும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸும் நல்லா இருக்கு, டைனமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்கு. நான் சர்ப்ரைஸ்டா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் நான் எதிர்பார்த்ததை விட கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்கு. இன்டோர்ல எடுக்கக்கூடிய ஷாட்லயுமே இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து வருது. நீங்க ஒரு சில டைம்ல அந்த ஷேட்ஸ்ல எடுக்கும்போது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு நீங்க ரொம்ப க்ளோஸரா இருக்கும் பட்சத்துல கலர்ஸ் லைட்டா வந்து மாறுபடுற மாதிரி தெரியுது. பட் மத்தபடி கேமரா நல்லா கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமராவை பொறுத்தவரைக்கும் இதுல 16 மெகாபிக்சல்-க்கான செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அவுட்டோரா இருக்கட்டும், இன்டோரா இருக்கட்டும், இமேஜ் குவாலிட்டி பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட் உடைய குவாலிட்டியும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. எட்ஜ் டைரக்ஷனும் ஓரளவுக்கு நல்லா பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸ்கின் டோன் ஓரளவுக்கு ஓகே, நம்ம நார்மலா இருக்கிறத விட நல்லாவே வந்து பண்ணிருக்காங்க. சோ கேமராவை பொறுத்தவரைக்கும் போத் ரியர் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே நல்லா பண்ணிருக்காங்க. இதுல டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. சோ சவுண்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப லவுடா எதிர்பார்க்காதீங்க, பட் வர அளவுக்கு ஓரளவுக்கு வந்து நல்ல சவுண்ட் வந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம். எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டரும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ வைப்ரேஷன் ஃபீட்பேக்ஸும் நல்லா இருக்கு. அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல இதுல Android 12 கொடுத்திருக்காங்க. அதற்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு FunTouch OS 12 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. சோ இது முன்ன இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். பரவாயில்லை, முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா கசகசகசன ஆப் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த வாட்டி அவ்வளவு வந்து கிடையாது. ஒரு சில ஆப்ஸ் மட்டும் தான் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம் அப்படின்னா வந்து தூக்கிடலாம். அண்ட் யூஸ் பண்றதுக்கு நிறைய விதமான ஷார்ட்கட்ஸும் இருக்கு, கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்கு. ஏகப்பட்டதா உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க கஸ்டமைஸ் பண்ணி ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஓரளவுக்கு ப்ளீஸா வந்து ஒர்க் ஆகுது. இதுல மொத்தமா 2 வேரியன்ட் வரும் அப்படின்றத சொல்லிருக்காங்க. 8GB RAM 128GB மாடல், 12GB RAM 256GB மாடல் வரும் அப்படின்னு சொல்றாங்க. iQOO மொபைல் ஃபோன்ஸ் நீங்க சர்வீஸ் பண்றதுக்கு 650க்கு மேற்பட்ட விவோ சர்வீஸ் சென்டர் இருக்கிறதுனால நீங்க அங்கேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் இன்னொரு தகவல். இப்போ கரண்ட்லி Amazonல ஒரு கான்டெஸ்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்த iQOO Neo 6 பத்தி Amazonல தேடும் பொழுது உங்களுக்கு இந்த போனை வின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு. சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, iQOO இந்த வாட்டி நிறைய விதமான விஷயங்கள்ல கரெக்டா வந்து டிக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். கேமரா, டிஸ்பிளே, பேட்டரி அண்ட் உங்களுக்கு பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனுடைய டிசைனும் கொஞ்சம் வித்தியாசமான லுக், பட் personal preference அது அப்படி இருக்கு. சோ pricing 30000 ரூபாய்க்குள்ளன்னு சொல்லிருக்காங்க. அந்த pricing இது எப்படி இருக்கு என்ன இருக்குன்றத நீங்க சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. ப்ளஸ் உங்களுக்கு இந்த மொபைலுடைய ரிவ்யூ வேணும் அப்படின்ற பட்சத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னால முடிஞ்சதுன்னா சீக்கிரமா நிறைய பேர் வோட் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா இதோட ரிவ்யூவை உங்களுக்காக கொண்டு வரேன். சோ மீண்டும் அடுத்த தடவை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.